பொது காலம் 15வது வாரம் வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 38. இறை வசனங்கள் 1-6, 21-22 மற்றும் 7-8. அந்நாட்களில் எசேக்கியா நோய்வாய்ப்பட்டு சாகும் நிலையில் இருந்தார். ஆமோச்சின் மகனான எசாயா இறைவாக்கினர் அவரை காண வந்து அவரை நோக்கி, ஆண்டவர் கூறுவது இதுவே, நீர்வும் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், ஏனெனில் நீர் சாக போகிறீர், பிழைக்க மாட்டீர் என்றார். எசேக்கியா சுவர்புறம் தம் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரிடம் மன்றாடி, ஆண்டவரே, நானும் திருமுன் உண்மை வழியில் மாசற்ற மனத்துடன் நடந்து வந்ததையும் உம் பார்வைக்கு நலமானவற்றை செய்ததையும் நினைத்தருளும் என்று கூறி கண்ணீர் சிந்தி தேம்பி தேம்பி அழுதார். அப்போது ஆண்டவரின் வாக்கு எசாயாவுக்கு அருளப்பட்டது. நீ எசேக்கியாவிடம் சென்று கூற வேண்டியது, உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, உன் கண்ணீரை கண்டேன், இதோ நீ வாழும் காலத்தை இன்னும் 15 ஆண்டு மிகுதியாக்குவேன். உன்னையும் இந்த நகரையும் அசிரிய மன்னன் கையினின்று விடுவிப்பேன், இந்த நகரை பாதுகாப்பேன். இசைக்கியா நலமடைய ஓர் அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பிளவையின் மேல் வைத்து கட்டுங்கள் என்று எசாயா பதில் கூறியிருந்தார். ஏனெனில் ஆண்டவரின் இல்லத்திற்கு என்னால் போக முடியும் என்பதற்கு எனக்கு அடையாளம் யாது என்று எசேக்கிய அரசர் கேட்டிருந்தார். தாம் கூறிய இந்த வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்றுவார் என்பதற்கு அவர் உமக்களிக்கும் அடையாளம், இதோ சாயும் கதிரவனின் நிழல் ஆகாசின் கதிரவ கடிகையில் 10 பாத அளவு பின்னிடச் செய்வேன். அவ்வாறே சாயும் கதிரவனின் நிழல் அக்கடிகையில் 10 பாத அளவு பின்னிட்டது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் எசாயா 38:10-12 மற்றும் 16 உள்ள வசனங்கள். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் வாழ்நாள்களின் நடுவில் இவ்வுலகை விட்டு செல்ல வேண்டுமே. நான் வாழக்கூடிய எஞ்சிய ஆண்டுகளை பாதாளத்தின் வாயில்களில் கழிக்க நேருமே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். வாழ்வோர் உலகில் ஆண்டவரை நான் காண இயலாதே. மண்ணுலகில் குடியிருப்போருள் எந்த மனிதரையும் என்னால் பார்க்க முடியாதே என்றேன். பல்லவி. அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் உறைவிடம் மேய்ப்பனின் கூடாரத்தை போல் பெயர்க்கப்பட்டு என்னை விட்டு அகற்றப்படுகிறது. நெசவாளன் பாவை சுருட்டுவது போல் என் வாழ்வை முடிக்கிறேன்.
தரியிலிருந்து அவர் என்னை அறுத்தெறிகிறார். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். என் தலைவரே, நான் உம்மையே நம்புகின்றேன். என் உயிர் உமக்காகவே வாழ்கின்றது. எனக்கு உடல் நலத்தை நல்கி நான் உயிர் பிழைக்க செய்வீர். பல்லவி, அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என் உயிரை காத்தீர். நற்செய்தி வாசகம். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறை வசனங்கள் 1-8 வரை. அன்று ஓர் ஓய்வு நாள். இயேசு வயல்வழியே சென்று கொண்டிருந்தார். பசியாயிருந்ததால் அவருடைய சீடர் கதிர்களை கொய்து தின்னத் தொடங்கினர். பரிசேயர்கள் இதை பார்த்து இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம் சீடர்கள் செய்கிறார்கள் என்றார்கள். அவரோ அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்தது இல்லையா? இறை இல்லத்திற்குள் சென்று அவரும் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டார்கள். குருக்கள் மட்டுமே உண்ணக்கூடிய அப்பங்களை அவர்கள் உண்டது தவறல்லவா? மேலும் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்ததில்லையா? ஆனால் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் அறிந்திருந்தால் குற்றமற்ற இவர்களை கண்டனம் செய்திருக்க மாட்டீர்கள். ஆம், ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.